கோவையில் முதல் முறையாக பெண்களுக்காக நடத்தப்பட்ட இரவு நேர மாரத்தான் போட்டியில் 3000-க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க நிதி திரட்டும் முயற்சியாக கோவை ஜெம் அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தமிழகத்தில் முதன்முறையாக இரவு நேரத்தில் பெண்களுக்காக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் ஐஜி அஜய் பரதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மற்றும் 21 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகள் வாவுசி மைதானத்தில் துவங்கி ஆர்டிஓ சாலை, ரேஸ்கோஸ், திருச்சி சாலை வரை சென்று மீண்டும் அதே இடத்தில் முடிவடைந்தது. 2.5 வயது குழந்தைகள் முதல் 97 வயது முதியோர்கள் வரையிலான மாற்றுத்திறனாளிகள் உட்பட 3000-க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இன்னைக்கு இந்த ஜெம் ஃபவுண்டேஷனோட இனிஷியேட்டிவ், அதாவது ஜெம் ஃபவுண்டேஷன் ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் டு ட்ரீட் கேன்சர் பேஷன்ஸ், 20 வருஷமாக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், அதுக்கு ஃபண்ட் ரைஸ் இனிஷியேட்டிவாக இங்கே நடத்திட்டு இருக்கோம். 2.5 வயசில் ஆரம்பித்து 97 வயசு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இது ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு புது மாதிரியான, இது வெறும் ரன் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு வந்து என்டர்டெயின் பண்ண முடியும். குடும்பம் வந்து லேடியை ஆதரித்து நீ ஓடிட்டு வா, நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் இங்கே ஒரு 5000 ஹஸ்பண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் தான் இன்னைக்கு இந்த கார்னிவல் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இது வில் பி இயர்லி அஃபேர், இது தொடர்ந்து நடக்கும்.